வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வர்றோம் இது வந்து சமீபத்தில் நான் பார்த்த ஒரு ஜாதகம் இவங்க வந்து என்கிட்ட ஏற்கனவே இவங்களுடைய நண்பர் என்கிட்ட பார்த்து அவங்க மூலமாக சிபாரிசு செய்யப்பட்டு இவங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க இவங்க பார்க்குறது வந்து கோய கோயம்புத்தூரில் கருமத்தம்பட்டிங்கிற ஒரு இடத்துலேருந்து பார்க்குறாங்க கருமத்தம்பட்டிங்கிற ஒரு இருந்து பார்க்குறாங்க இப்போ இந்த ஜாதகத்தை வாங்கணுன்னே ஐயா குழந்தை இல்லையான்னு கேட்டாச்சு ஆமாங்க குழந்தை இல்லை சரி தத்தெடுக்கிற வரைக்கும் போய் வந்துட்டிங்களான் ஆமாம் தத்தெடுக்கிற வரைக்கும் போனோம் டெஸ்டிக் பேபிக்கு ஏதாவது முறையிட்டு அதை எதாவது போய் முயற்சி பண்ணிக்கலாம்ண்ணா டெஸ்டிக் பேபிக்கு நேர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க ஐயா இந்த ஐவி கியூன்னு சொல்லுவாங்க அதை உயிரணு எடுத்து வைக்கிறது அது எடுத்து பார்த்துமே ரெண்டு மூணு தடவை ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்க ஐயா ஐயா நார்மலாக குழந்தை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ உயிரணு எடுத்து வச்சு குழந்தை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் சரி அப்போ நான் என்ன கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் தாய்வழி பாட்டி யாராவது கருப்பா தாலுன்னு யாராக இருக்காங்களா அவங்களுக்கு ஏதாவது சமாதி இருக்கான்னு கேட்டேன் அவங்களுக்கு சமாதி எதா இருக்கா அப்படின்னு கேட்டோடனே அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கருப்பாத்தாள்னு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சமாதியெலாம் இல்லை அவங்கள வ அவங்க வந்து கொஞ்சம் அருள்வாக்கு இதெல்லாம் சொல்லியிருந்துருக்குறாங்க அவங்கள வந்து கும்பிடுவாங்க எங்கள் அம்மா வழி உறவுகள்லாம் அவங்கள கும்பிடுவாங்க வாக்கெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொன்னார் சரி செல்லாண்டியம்மன் அவங்க அம்மாவளி சாமியா அப்படின்னு கேட்டேன் கரெக்டுங்க ஐயா எங்கள் அம்மாவளி சாமி செல்லாண்டியம்மன் தான் இது எப்படிங்க ஐயா சொன்னீங்க அதுக்கும் இந்த ஜாதகத்துக்கு என்ன சம்பந்தம் ஐயா உங்கள் அம்மாவளி குலதெய்வமான செல்லாண்டியம்மனுக்கு உங்கள் பெற்ற தாய் காணிக்கை கட்டி வைக்கணும் என் குழந்தைக்கு ஒரு வாரிசை கொடு அப்படின்னு காணிக்கை கட்டி வைக்கணும் இன்றைக்கி அதே மாதிரியே குருவாயூருக்கு இடைக்கு எடை தானம் கொடுக்குறோம் பிறந்த குழந்த வளர்ந்த உடனே ஒரு ரெண்டு மூணு வயசு ஆன காலகட்டங்களில் அந்த குழந்தையினுடைய இடைக்கு எடை தானம் கொடுக்குறோம் அப்படின்னு வேண்டிக்கோங்க என்ன தானம் கொடுக்கன்னு அவர் கேட்குறாரு குருவாயூர் அப்பனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியிலேருந்து எதையும் கொண்டு போக முடியாது கோயிலுக்குள்ளக்க அங்கே என்ன இருக்கோ அவங்க வச்சுருப்பாங்க துலாபாரம் கொடுக்குறக்குன்னு சில பொருட்கள் வச்சுருப்பாங்க உங்கள் கண்ணில் என்ன படுதோ அந்த பொருளை குருவாயிரப்பண்ணுக்கு தானம் கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் உயிரனு எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன் செல்லாண்டியம்மண் எப்படி சொன்னீங்க எங்கள் அம்மாவளி சாமின்னு ஐயா சந்திரன் வந்து தாய் சந்திரன் வந்து தாயார் இந்த ஒம்போது கூடிய சனி அங்கே இருக்காரு அஞ்சாம் படத்தில் இருக்கார் சனி அஞ்சாம் படங்கிறது செல்லம்னு அர்த்தம் அது போய் சித்திர நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்குது சனி செவ்வாயம் ஆண்டி பாண்டின்னு சொல்லக்கூடியது அப்போ சந்திரனே அங்கே இருக்காரு அப்போ தாய் வழியில் செல்ல ஆண்டி அம்மன் லக்கணப்படி அது அஞ்சாமிடம் குலதெய்வமாக வழி குலதெய்வமாக செல்லாண்டி அம்மனாக தான் இருக்கும் ஆமாம் செல்லாண்டி அம்மன் தான் எங்கள் அம்மாவுடைய குலதெய்வம் அப்போ உங்கள் தாயார் காணி கட்டி வைக்கணும் எனக்கு ஒரு நல்ல பேரப்புள்ளையை கொடுன்னு சொல்லி காணிக்கை கட்டி வைக்கணும் குருவாயூர் அப்பனுக்கு துலாபாரம் கொடுக்கணும் துலாபாரம் ஏன் கொடுக்கணும்னு கேட்குறாரு ஐயா துலாம் வந்து தராசு வீடு துலாம் ராசி சிம்பலே தராசு இன்னொன்று குருவாயூர்னு எப்படி எடுத்தீங்கன்னார் இந்த சந்திர உக்காந்துருக்கிறதே அவருக்கு விசாக நட்சத்திரத்தில் விசாகம் வந்து குரு அது வாயு வீடு காத்து வீடு துலாம் ராசி காற்று வீடு குரு வாயு வீட்டில் உட்காந்துருக்கு ரெண்டு தான் வாய் ரெண்டு கூட சந்திரன் அஞ்சில் இருக்கார் அது குருவோட நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அப்போ குருவாயூர் அப்பனுக்கு துலாபாரம் கொடுக்குறேன்னு சொல்லி காணிக்கை இன்றைக்கே கட்டி வைக்கணும் கெட்டி வைக்க உங்களுடைய முயற்சி திருவனையாக்கும்னு சொல்லி அவங்க காணிக்கை கட்டி வச்சு அதுக்கப்புறம் அந்த கருத்தறிக்கிறதுக்கான முயற்சி எடுத்து இப்போ உண்டான ஆத்ம திருப்தி எனக்கு உண்டு ஸோ என்னுடைய பரிகாரம் ஒன்று போல் இருக்கவே இருக்காது சத்தியமாக யாரும் எதிர்பார்க்காதீங்க ஒவ்வொருத்தருக்கும் வேறு 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 விதமாக தான் என்னுடைய பரிகாரம் இருக்கும் மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்